ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இறால் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிக்குவோம். ஒரு ரெண்டு மூணு சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட ஒரு சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்குவோம். ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்குவோம். கொஞ்சோண்டு கசகசா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது வதங்கினோடனே ரெண்டு தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதங்கினோடனே ராட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். ஓரளவுக்கு வதங்கினோடனே மசாலா சேர்த்துக்குவோம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்குவோம். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்து நல்லா மசாலா ஒன்று சேர்கிற அளவுக்கு இது பண்ணிவிட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்ருவோம். அரைச்சி வச்ச தேங்காயையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் அதோட தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுருவோம். இறால் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.